தெரிவிக்க வந்துருவோம். அந்த ஜல்லிக்கட்டு காலை நீக்கி விட்டீங்களா? ஆமா, அது 40 ரூபாய் தெரிவிக்க வந்துருவோம். 40 ரூபாய் கேரளா வியாபாரி. கேரளா வியாபாரி வண்டி மாடா? வண்டி மாடு. பல்லு வைக்கணும்னா? ஆறு பல்லு. இது என்ன காலா? காங்கேயத்து காலா. காங்கேயம் கால. எவ்வளோ சொல்றீங்க? அதில் 1,40,000. 1,40,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 1,15. 1,15. எவ்வளோ வந்தால் கொடுப்பியா? 1,20,000. 1,20,000. நீ வியாபாரியா? வியாபாரி. என்ன கால? மணப்பாறை கால. மணப்பாறை கால. பல்லு வைச்சா? பல்லு சேர்ந்துருச்சு. சேர்ந்துருச்சு. வண்டி மாடு? வண்டி மாடு. எவ்வளவு சொல்றீங்க? 70 ரூபாய் சொல்றோம். 70,000. கேள்வி இருக்குண்ணா? கேள்வி எவ்வளவு இருக்கு? 65 ரூபாய் கேட்டிருக்காங்க. கொடுக்கலையா? 1,000 ரூபாய் சேர்த்து வந்தா கொடுத்துருவோம். 66,000 ரூபாய் கொடுக்கலாம். நீங்க வியாபாரி, இத மாதிரி காலை வேணா உங்ககிட்ட வாங்கிடலாம். உங்க செல் நம்பர் சொல்லுங்க. 9965 44 0075. நீங்க எந்த ஊருண்ணா? நாங்க வந்து ஊர் கோயில சிவகுடி. நீங்க செல் நம்பர்? செல் நம்பர் சொல்லுங்க. 97 61 68 82 89. இது எவ்வளவுனா கொடுப்பீங்கன்னா? இது 25 ஓடின்னு சொல்லிட்டேன். விலை எப்படி இருக்குண்ணா? விலை தான் 35,000 ரூபாய் விலை சொல்றேன்னு. 25 ஓடின்னு சொல்லிட்டேன். மூவாயிரம் குறைச்சு வச்சிருக்கு. 27 வாங்க மாட்டேன், 24 வித்துருக்கான். ரொட்டேஷன் தள்ளி விட்டீல்ல? ஆமா. மறு என்ன பண்றது? இதை வித்தா தான் அது இன்னொரு மாடு வாங்கலாம். வழி இல்ல, அவ்வளவுதான் வியாபாரம். நாட்டு ஜல்லிக்கட்டு காலையா? எத்தனை மாசம் கண்டு இது? இன்னும் வாங்கி ஜல்லிக்கட்டு பழக்கணும். வீடியோ பார்த்து பேச. எவ்வளவு சொன்னீங்க? 20 ரூபாய். எவ்வளவு கேள்வி இருக்குண்ணா? கேள்வி 11,000. நீங்க வியாபாரியா? வளப்புக்கு தான். நான் செல் நம்பர் சொல்லுங்க. ஏ செல் நம்பரா? 9361079142. இந்த மாதிரி காலை வேணா உங்ககிட்ட வாங்கிடலாம். கண்டிப்பா. Yeah.
இது கிடாரியா? நாட்டு கிடாரியா? எத்தனை மாசம் கண்டுன்னு? ஆறாயிரம். எவ்வளவு கேக்குறாங்கண்ணா? எவ்வளவு இருந்தா கொடுப்பீங்க? 5500. நீங்க வியாபாரியா? எந்த ஊர்ண்ணா? கந்தரோட பக்கம் செந்தனூர். செல் நம்பர் சொல்லுங்களா? 95 10 41 62 45. இது மாதிரி கண்டு வேணா உங்ககிட்ட வாங்கி நாட்டு மாடு. நாட்டு மாடு எத்தனை வருஷம் கண்டுனா? இது வந்து ஒரு வருஷம் கண்டது. ஒரு வருஷம் இன்னும் ஒரு வருஷம் வளர்க்கணுமா? ஒரு 6 மாதம் தான் ஆராய்ச்சி பண்ணலாம். எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 20,000. 20,000. எவ்வளோ கேட்குறாங்கண்ணா? 17 ரூபாய்க்கு கேட்குறாங்க. கொடுக்கல. எவ்வளோ இருந்தால் கொடுக்க? 20 ரூபாய்க்கு வாங்கினது 17 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 18 ரூபா. 18,000. நீங்கள் வியாபாரியாண்ணா? வியாபாரி. எந்த ஊர்ண்ணா? அண்ணாவாசன். உங்கள் செல் நம்பர் சொல்லுங்கண்ணா. என்ன செல் நம்பர்? 63 81 25 48 41. இது மாதிரி கிடாரி வேணா அவங்ககிட்ட வாங்கி. என்ன கிடாரி? என்ன கிடாரி? தாங்கியும் கிடாரி. எத்தனை மாசம் கண்டுன்னா? ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷம் இன்னும் ஒரு வருஷம் வளர்க்கணுமா? ஆமா. எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 5 ரூபாய் கேட்குறாங்க. 15,000 கேட்குறாங்க. கொடுக்கல. கூட 2 ரூபா இருந்தால் கொடுப்பீங்கள? 17,000. நீங்கள் வியாபாரியா? இல்லை, வீட்டு மாதிரி. வீட்டில் இருந்து எந்த ஊர்ண்ணா? நம்ம கடம்பூர் நெய்வேலி. பதினேழாயிரம். 16,000. நாட்டு மாடு பால் எவ்வளவு இருக்கும்ண்ணா? பால் எவ்வளவு இருக்கு? யாரு கேட்டா? என்ன மாடுனா? இது பசி மாடு. மறுபடியும் மாடு ஒரு 5 ரூபாய்க்குள்ள போகும். புரிய 5 500 வரை கேட்டேன்.
எடுத்துக்கலாம்னு கொடுனே அடுத்தது பண்ணிக்கலாம்னு புரியுதுண்ணே. வளப்புக்கு போறது இல்ல, நான் வளப்புக்கு போகுது வெட்டி கிடையாது, நல்லா வளர்த்து கொடுப்பாரு. சிந்து கண்டா கொலிகளைக்கு வருமா? வீட்டில் வச்சு வளர்த்து இந்த மாதிரி இதுக்கு கண்டி இறக்க வச்சுக்கலாம். எவ்வளோ சொல்கிறாருண்ணா? 6500 கிலோ சொல்கிறாரு. ஒரு ஒரு கண்டு ரெண்டு ரெண்டு கண்டு 6500. நாங்கள் 5-5500 கேட்குறோம். 9 சொன்னார். இது என்ன கண்டு? அது காலக்கண்ணு. காலக்கண்ணு. இது சிந்துவா? சிந்துகள். எவ்வளோ சொல்றீங்கன்னா? ஒன்று 2500 ரூபா. 2500. வழக்கு வாங்கிட்டு போக வழக்கு புலிகாலைக்கு ஆகும்ண்ணா. புலிகாலி ஆகும். இந்த ஹெச்எஃப் கிட்டாரி எவ்வளோண்ணா? 26,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 14,000 கொடுக்கல. கூட 2 வந்தா கொடுத்துருக்கீங்க. அது சிந்து கிட்டாரியா? ஆ, சிந்து கிட்டாரி சார். அது எவ்வளோ சொல்லுன்னா? அது 20,000 சார். 20,000. 20,000. என்ன பிடிச்சிருக்கா? இல்லை. ஆ, ஊசி போட்டிருக்கேன். ஊசி போட்டிருக்கேன். எவ்வளோ இருந்தால் கொடுப்பீங்கன்னா? ஒரு 18 வந்தால் கொடுத்துருவேன் சார். 18 வந்தால் கொடுத்துருவேன். 18,000 வந்தால் கொடுத்துருவேன். இந்த காலை பெரிய காலை எவ்வளோ போயிருக்கு? 1,00,000 ரூபாய்க்கு மேலே போயிருக்கு. கேரளாவுக்கு போகுது. பள்ளி சேர்ந்துட்டா? நீங்கள் வாடா, நான் பேசுகிறேன். இது வண்டி மாடா? வண்டி மாடே. எவ்வளோக்கு வாங்கினீங்க? அதெல்லாம் ஆத்து வேலை இல்லைங்க, எல்லாம் வெட்டுக்கு விற்கிறாங்க. இந்த மாட்டெல்லாம் முடிச்சு எவ்வளவுக்கு போகுதுண்ணா? 90,000 போகுதுண்ணா. ரெண்டு காலை? ஆமா, ரெண்டு காலை. கேரளாக்கு? கேரளாவுக்கே போகுதுண்ணா. நாலாயிரத்து பால் எவ்வளவு இருக்கும்? 5 நாள் சொன்னா 4 மணி தான் வருது.
கண்டு பொட்டையா காலகண்டு எவ்வளோ சொன்னீங்க விலை? நான் 30 ரூபாய்க்கு ஒரு 20 ரூபாய்க்கு கொடுத்துடலாம், அந்த விலைக்கு வர மாட்டேங்குது. அதனால சொல்லு அப்புறம் அவருக்கு வந்து 20,000 ரூபாய்க்கு வேணுமா? நாங்க வாங்கினது 30,000. 20 ரூபாய்க்கு வேணுமா? அதனாலதான் புடிச்சுட்டு நிக்கிறான். ஒரு 20 இல்ல 24 கூட குடுத்துட்டு நான் காசு போனா போயிட்டு போறான்னு இந்த வாரம் பூரா போட்டு கட்டிக்கிட்டே தான் இருக்கான். ஒரு மாசம் பூரா போட்டு கட்டிக்கிட்டே இருக்கான். காரணம் கேட்டா மாடு நிறைய வந்துகிட்டே இருக்கோம், மாடு விற்பனை இல்லை, பிரச்சனை இல்லாம இருக்கோம், எல்லாம் திரும்ப திரும்ப கொண்டு வர போட்டு கட்டிக்கோங்க. அதை கொண்டு போறோம், எல்லாத்தையும் கட்டி போட்டு என்ன போட்டு கட்டியாவது விற்றுட்டு போயிடுவோம். முன்ன பார்த்தா ஒண்ணு நாட்டு மாடு, நாட்டு கிடாரி. ஒரு கிடாரி எவ்வளோண்ணா? கிடாரி 16,000 ரூபா. 16,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 28 கேட்குது. கொடுக்கல கொடுக்கல. ரெண்டு கிடாரி 28க்கு கொடுக்கல. எவ்வளோக்கு என்ன? இது என்ன சிந்து கிடாரி அண்ணா? இன்னும் தினம் பிடிக்கல. ரெண்டு கிடாரி எவ்வளோ சொன்னீங்க? 18,000. 18,000. எவ்வளோ கேட்குறாங்கண்ணா? கேட்குறாங்க 18,000 கேட்குறாங்க. கொடுக்கல 27,000 தான் கொடுப்பீ. வியாபாரி வாங்கி அங்க கொண்டு போய் விற்பாங்க. ஜல்லிக்கட்டுக்கு போன காலையா? இல்ல எல்லாத்துக்கும் போனதான்.